ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட் வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பாடியில் வந்துட்டு புதுசாக ஒரு ஆர்கன் வந்துட்டு ஒரு உறுப்பு வந்துட்டு ஃபைன் பண்ணிடுறாங்க. என்னென்னா உப்பு வந்துட்டு ஒரு உறுப்பை ஃபைன் பண்ண சொல்லணும்னு பார்த்தோம்னா, ஆமாம் அதுவும் வந்துட்டு ஆக்சிடென்டலாக தான் வந்து ஃபைன் பண்ணாங்க. ஸோ அது என்ன உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, சலைவரி கிளான்ஸ், நம்மளோட எச்சில் இருக்கிறோம்ல, ஸோ அது சுரக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும்ல, ஸோ அது வந்து இன்னொரு இடத்துலையும் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஆக்சிடென்டலாக ஃபைன் பண்ணாங்கன்னு சொல்லி ஷார்ட்டாக பார்த்துடலாம். நார்மலாக வந்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தோம்னா, ப்ரோஸ்டேட் கேன்சர் வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேன்சர் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன பார்த்து பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்துட்டு நம்ம பாடியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீன், அதாவது வந்துட்டு அந்த கேன்சரில் வந்துட்டு அந்த ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீனில் போய் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ரேடியேஷன் யூஸ் பண்ணி அந்த கேன்சரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்படி தான் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் சொன்னாங்கல்ல, ஸோ அது வந்து என்ன ஆகும் பார்த்தோம்னா, இந்த சலைவரி கிளான்ஸ்லேயே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்து ஒட்டுமாமா. ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக வந்து சலைவரி கிளான்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, மூணு இடத்துல வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து நாக்குக்கு அடியிலையும், அதுக்கப்புறம் வந்து தாடைக்கு பின்னாடி, அதுக்கப்புறம் வந்துட்டு தாடைக்கிட்ட வந்துட்டு அடியிலையும் வந்துட்டு ஒன்று இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மூணு இடம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்த தவிர மற்ற எல்லாத்துலேயும் வந்துட்டு எங்கேயாச்சும் வந்து அந்த கேன்சர் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாங்க, ரேடியேஷன் பாஸ் பண்ணி வந்துட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த மூணு இடத்துல வந்து படாமலே வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தோம்னா இன்னொரு இடத்துலையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆக்சிடென்ட்லாம் வந்து ஃபைன் பண்ணுறாங்க. அது எங்கேன்னு பார்த்தோம்னா, நம்மளோட தொண்டைக்கு மேலே, கரெக்டாக வந்து தொண்டை இங்கே இருக்குல்ல, ஸோ அதுக்கு மேலே கரெக்டாக வாய்க்கு மூக்குக்கு பின்னாடி, ஓகேவா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மறைஞ்ச மாதிரி வந்துட்டு ஒரு சலைவரி கிளாண்டு ஃபைன் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1.5 இன்ச் அளவுக்கு இருக்குதாம். அதுவும் கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கு. ஏன்னா நார்மலாக வந்துட்டு அந்த மூணு இடம் சொன்னதில்ல, ஸோ அதுவும் இல்லாமல் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான இடத்துல சின்ன சின்னதாக இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால தான் வந்துட்டு இது புதுசாக ஒரு ஆர்கன் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணணும்ல, ஏன்னா ஒரு ஆளுக்கு மட்டும் வந்துட்டு ஆக்சிடென்ட்லாம் வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து நிறைய பேர்த்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட வந்து 100 பேர்த்துக்கு வந்து பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 99 வந்துட்டு மென். ஸோ அவங்க எல்லாத்துலேயும் வந்து பண்ணவும் அவங்க எல்லாத்துக்குமே வந்து இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ஆக்சிடென்டெல்லாம் தானே புதுசாக தானே வந்துட்டு ஃபைன் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த இடத்துலேயே வந்து ரேடியேஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் எஃபெக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ யாருக்கு வந்துட்டு ரேடியேஷன் வந்து அதிகமாக அந்த இடத்துல வந்து பட்டிருக்கோ, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்லாம் வந்துட்டு இருக்கிறது வந்து நோட்டீஸ் பண்ணுங்க. ஸோ வந்து உண்மையிலே வந்துட்டு இந்த சலைவரி கிளாண்ட் வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது டேமேஜ் ஆச்சுன்னா, இப்போ இந்த சலைவரி கிளாண்ட் வந்துட்டு டேமேஜ் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை பார்த்தோம், மெயினாக வந்து நம்மளோட ஃபுட்டு வந்து கரெக்டாக வந்து ப்ராசஸ் ஆகாது. ஏன்னா வந்துட்டு நார்மலாகவே நம்ம கேள்விப்படணும், நல்லா ஸ்லோவாக வந்து மென்று சாப்பிடணும். அப்படின்னா தான் வந்துட்டு வாயிலே வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து எல்லாமே வந்து டைஜஸ்ட் ஆகிடும். அந்த என்சைம்ஸோட தான் வந்துட்டு நம்ம ஸ்டொமக் போனால் இன்னும் வந்து டைஜஷன் ஃபாஸ்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த கிளாண்டு, இந்த ஃபோர்த் சலவரி கிளாண்டு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது வந்துட்டு நம்ம தொண்டைக்கு மேலே இருக்க எல்லா பகுதியும் வந்துட்டு கொஞ்சம் ஈரமாக வந்துட்டு இந்த ஆயில் மாதிரி லூப்ரிகண்ட்டாக வந்துட்டு வச்சுக்கோ, அதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ கேட்கவே நல்லா இருக்கல, இன்னும் வந்து நம்ம பாடியில் வந்து எத்தனை பார்ட் வந்துட்டு எத்தனை ஆர்கன் ஃபைன் பண்ணாமலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இனி வர இதில் தான் வந்து தெரியும். ஸோ ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வாயேஜர் 1 வாயேஜர் 2, அதாவது வாயேஜர் 1 பார்த்தோம்னா 2012, வாயேஜர் 2 பார்த்தோம்னா 2018 வந்துட்டு நம்மளோட சோலார் சிஸ்டத்துட்டு வெளியில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. கிட்டத்தட்ட வந்து 40 வருஷத்துக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது என்ன ஃபைன் பண்ணியிருக்கு பார்த்தோம்னா, சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில், அதாவது அந்த இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே பார்த்தோம்னா டென்சிட்டி, அடர்த்தி வந்து அதிகமாகிறது வந்து பார்த்துருக்கு. ஸோ என்னடா வேக்கூமாக தானே இருக்குன்னு நம்ம கேள்வி கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்பேஸ் எல்லாம் அங்கே போகிற டென்சிட்டி இதெல்லாம் வந்து வருதுன்னு பார்த்தோம்னா, உண்மையிலே நம்ம வந்துட்டு வேக்கூம்னு தான் சொல்லுவோம். பட் அங்கே பார்த்தோம்னா நம்ம ஸ்பேஸ்லேயே வந்து டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ டென்சிட்டினா எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாக வந்துட்டு சன்னில் வந்துட்டு நிறைய ரேஸ்லாம் வந்துட்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு எமிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த எமிட் ஆகிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் சொல்லிட்டு அப்போ மெயினாக வந்துட்டு எலக்ட்ரான் இருக்கும், ப்ரோட்டான் இருக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அதை பொறுத்தா வந்துட்டு இந்த டென்சிட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் பார்த்தோம்னா, இந்த சோலார் சிஸ்டம் வெளியில் போனதுக்கப்புறம் வந்துட்டு டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கிறது வந்து ஃபைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த வாயேஜர் 1 வாயேஜர் 2 வந்துட்டு அந்த ஹீலியோஸ்பியர் ரீஜனில் தான் வந்து கிராஸ் பண்ணிச்சு, ஓகேவா. 2012 பார்த்தீங்கன்னா வாயேஜர் 1 வந்துட்டு 18.1 பில்லியன் கிலோமீட்டரில் வந்துட்டு கிராஸ் பண்ணுது. அதே வந்துட்டு வாயேஜர் 2 பார்த்தோம்னா 17.8 பில்லியன் கிலோமீட்டரில் வந்துட்டு கிராஸ் பண்ணுது, அதாவது சூரியன்லேருந்து டிஸ்டன்ஸு.
கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரே ரீஜனில் கிராஸ் பண்ணோம்னா கொஞ்சம் தள்ளி தான் வந்துட்டு கிராஸ் பண்ணுது. ஸோ அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட வந்துட்டு அக்டோபர் 2013 வந்துட்டு அந்த வாயேஜர் 1 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 18.3 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு அது என்ன ஃபைன் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா 0.055 எலக்ட்ரான் பர் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லுவாங்க. ஸோ சென்டிமீட்டர் கியூப்னு வச்சுக்கோங்க, ஒரு நார்மலாக வந்துட்டு ஒரு ஒரு மில்லி லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா? ஒரு மில்லி லிட்டர் வந்துட்டு எவ்வளோ கம்மியான ஒரு சைஸ் ஒரு ரீஜனை தானே வந்து ஆக்குப்பை பண்ணும். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 0.055 எலக்ட்ரான் வந்துட்டு இருக்குது, அவ்வளோ இது மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாயேஜர் 1 வந்துட்டு திருப்பி ஒரு 2.9 பில்லியன் கிலோமீட்டர், ஒரு 3 பில்லியன் கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி போகும் வர என்ன ஆகும் பார்த்தோம்னா 0.13 எலக்ட்ரான் வந்துட்டு இருந்திருக்கு. முன்னாடி வந்து 0.05 அந்த இதில் இருந்திருக்கு, இப்போ பார்த்தோம்னா 0.13, அதாவது வந்துட்டு லைட்டாக வந்துட்டு டபுள் ஆன மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டியாக வந்து வந்துட்டு அந்த இடத்துல அதிகமாகுதுன்னு சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு வாயேஜர் 2 வந்து நடக்குது. வாயேஜர் 2 பார்த்தோம்னா 2018 நவம்பரில் வந்துட்டு கிராஸ் பண்ணுச்சு, ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு 1 இயருக்கு அப்புறம் ஒரு ஜான்வரி 2019 அப்போ பார்த்தோம்னா அது வந்துட்டு 0.039 எலக்ட்ரான் பர் சென்டிமீட்டர் கியூப், அதாவது வந்துட்டு அது 0.05 பக்கத்தில் வந்து 0.039 கிட்டத்தட்ட வந்துட்டு ஓரளவுக்கு வந்து வருது. அதே மாதிரி வந்துட்டு வாயேஜர் 2 பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, இன்னொரு 6 மாதம் கழிச்சு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க 18.5 பில்லியன் கிலோமீட்டர் வந்து டோட்டலாக வந்து கடந்திருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு எவ்வளோ ஃபைன் பண்ணியிருக்கு பார்த்தோம்னா 0.12 எலக்ட்ரான் பர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டாவது மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது 0.12 இருக்குது, அது பார்த்தோம்னா 0.13 இருக்குது வாயேஜர் 1. ஸோ இதுலேருந்து வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு டென்சிட்டி வந்துட்டு அதிகமாகுது, அந்த எலக்ட்ரான் அந்த இதெல்லாம் வந்து சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் இருக்கோ அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, மேபி வந்துட்டு நம்மளோட எஜ்ஜு வந்துட்டு முடியுதுன்னு சொன்னாங்க, சோலார் சிஸ்டமோட எஜ்ஜு முடியல. ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி வந்துட்டு கூடுது, இன்னொரு ஸ்பேஸில் வந்து கூடுது. ஸோ அதனால் இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அங்கேருந்து வர்றதெல்லாம் வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அக்குமுலேட் ஆகிருது, அதுக்கப்புறம் வந்துட்டு இதை கிராஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இருக்கலாம்னு வந்து சொல்லுங்கள். பட் வந்து ஃபியூச்சர் ஸ்டடி வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு சொல்ல முடியும், நல்லா வந்துட்டு கிளியராக வந்து டீட்டெயிலாக, இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் இல்லைன்னா இன்னொரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஸ்டில் வந்து சிக்னல் சென்ட் பண்ணுச்சுன்னா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன் அப்போ வந்துட்டு 0.15 எலக்ட்ரான் இந்த அளவுக்கு தான் இருக்குன்னு சொன்னல. நார்மலாக வந்துட்டு இந்த பிளாஸ்மா நம்மளோட எர்த்தில் இருக்க பிளாஸ்மாவோட இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் வந்துட்டு 0.0 தானே சொன்னால், பட் வந்துட்டு எர்த்தில் இருக்க அந்த பிளாஸ்மாவோட இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சென்டிமீட்டர் கியூபுக்கு கிட்டத்தட்ட வந்து 10 to the power 13, அதாவது வந்துட்டு 1 வச்சுட்டு ஒரு 13 0 போட்டோம்னா எவ்வளோ வரும்? அவ்வளோ சார்ஜ் பார்ட்டிகல் தான் வந்துட்டு நம்ம பூமியில் வந்துட்டு என்ட்ரி ஆகுது, ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ண பாரு, இது வந்துட்டு ரொம்ப ஸ்லோ தான், அதனால் வந்துட்டு வேக்யூம்னு வந்து சிம்பிளாக வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு அது சிக்னல் சென்ட் பண்ணுச்சுன்னா என்ன வந்துட்டு சொல்லுது, இன்னும் உண்மையிலே வந்துட்டு டென்சிட்டிலாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதா, ஸ்பேஸில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தார் டெசர்ட் இருக்கா, அதாவது வந்துட்டு நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட் இருக்குது, அதான் வந்துட்டு உலகத்திலே வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெசர்ட்டாக கூட இருக்குது. ஸோ அந்த தார் டெசர்ட்டில் வந்துட்டு முன்னாடி வந்து மக்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க, அங்கே வந்து ஆறுகள்லாம் போயிருக்குது, அதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்துட்டு ப்ரூஃப் அது வந்து சயின்டிஃபிக்காக வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆறு வந்துட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 173,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ளோ ஆகிருக்குது. அந்த ஆறோட லைஃப் டைமும் பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 73,000 ஒரு 75,000 கிட்டத்தட்ட வந்து 191,000 வரைக்கும் வந்துட்டு இந்த ஆறு வந்து போயிருக்க வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இது எந்த ரீஜனில் பார்த்தோம்னா, அந்த தார் டெசர்ட் கிட்டே வந்துட்டு நாள் குவாரின்னு இருக்குது, ஒரு குவாரி, ஓகேவா? ஸோ அந்த நாள் வில்லேஜ் பக்கத்தில் தான் வந்துட்டு இந்த ஆறு போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி ப்ரூஃப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க சேட்டலைட் இமேஜில் அதிலலாம் வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆர்கியாலஜிக்கல் டேட்டிங்கில் இருக்குல்ல, ஸோ இந்த இது ஸ்டடியில் தான் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் இமேஜினரி டேட்டாவில் வந்து அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு, நிறையா வந்துட்டு அந்த கிராவல்ஸ் சொல்லிட்டு இந்த கூழாங்கல் மாதிரி வந்துட்டு அந்த ஆறுலாம் வந்துட்டு ஃப்ளோ ஆச்சுன்னா செடிமெண்ட் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் வந்துட்டு
அதுவும் இல்லாமல் ஆறு வந்துட்டு ஃப்ளோ ஆகிற டைம் வந்துட்டு அந்த மணல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்துட்டு செடிமெண்ட் ஆகும். ஸோ அந்த இதெல்லாம் வச்சு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து நிஜமாகவே வந்து ஒரு ஆறு ஓடி இருக்கு, அது வந்து ரொம்ப ஸ்பீடாக நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடின மாதிரி வந்துட்டு செடிமெண்ட் ஆகிருக்குன்னு அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. தென் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலும் தெரியும், இப்போ நான் சொன்ன அந்த நாள் குவாரி, ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளியும் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக வந்துட்டு ஒரு ஆறு வந்து போயிட்டுருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இந்த இடத்துல போயிட்டுருக்கோம். ஸோ அதுலேருந்து லைட்டாக வந்துட்டு ஷிஃப்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி என்வரான்மெண்ட் சேஞ்சஸ்னால வந்துட்டு இந்த ஆறு வந்துட்டு கிரியேட் ஆகி போயிருக்கும், இல்லைனா வந்துட்டு அந்த ஆறு பாதி அந்த மாதிரி வந்துட்டு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆறு அந்த நான் சொன்ன அந்த தார் டெசர்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா, அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து பாகிஸ்தான் அந்த எஜ் ஓரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சவுதி அப்படியே வந்துட்டு டோட்டல் ரீஜனாகவே கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த அந்த ரீஜன் இப்போ எஜிப்ட் அந்த மாதிரி சவுதி அந்த ரீஜன்ஸ் கீழே வந்துட்டுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ஆயில்லாம் வந்துட்டு கிடைக்கும். ஸோ வந்து அந்த இடத்துல வந்து சிம்பிளாகவே நம்மளுக்கு தெரியும் ஏதாச்சும் ஃபொசைல் இருந்தால் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நாளடைவில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த வேல்யூபிளான இது வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு இது கூட வந்துட்டு ஒரு அடிஷ்னல் ப்ரூஃப் மாதிரி தான். அப்போ வந்துட்டு அந்த இடத்துல வந்து நிறையா வந்துட்டு இருந்திருக்கு, வேறு அனிமல்ஸ்லாம் இந்த இடத்துல அந்த ரீஜனில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல வந்து மெயினாக வந்துட்டு அவங்க ஆறு அந்த இது ஃப்ளோ ஆகிருக்குது. அதுவும் இல்லாமலாம் வந்துட்டு இந்த இண்டஸ் வேலி சிவிலேஷன் இருக்குல்ல, அது வந்துட்டு இதோட எஜ்ஜில் தான் வந்துருக்கு இருந்திருக்குது. ஏன்னா வந்துட்டு அந்த ஆறு வந்துட்டு ஃப்ளோவாக சொல்கிறேன். ஸோ அதோட எஜ்ஜில் பார்த்தோம்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கூட உருவாகிருக்குது, அந்த இது ஒரு ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. தென் முக்கியமாக வந்துட்டு நம்ம இந்த ஹோமோசாப்பியன்ஸ் வந்துட்டு மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்களே ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து அப்படியே வந்து மைக்ரேட் ஆனாங்கள்ல, ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியா வந்துட்டு இப்போ செட்டில் ஆயிருந்தாங்கன்னா ஒரு டைம் பீரியட் இருந்திருக்கும்ல, அப்போ வந்துட்டு என்விரான்மெண்ட்லாம் லைட்டாக சேஞ்ச் இருக்கும், நம்மளோட அந்த ஹோமோசேப்பியன்ஸையும் வந்துட்டு அடுத்த எவல்யூஷன் மாதிரி கிரியேட் ஆகிருப்பாங்க ஹியூமன்ஸாக. ஸோ அந்த டைம் பீரியடும் இந்த ஆறு போன டைம் பீரியட் பார்த்தோம்னா ஒட்டுக்காக வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கலாம், இங்கே வந்துட்டு வாழ்ந்துருக்கலாம், அதுக்குன்னு வந்துட்டு ஒரு ப்ரூஃப் இருக்குது. ஸோ இவ்வளோ இது இருக்கிறனால வந்துட்டு இந்த ஆறு எங்கேருந்து தான் ஒரிஜின் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க இப்போதைக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தோம்னா அதாவது ஹிமாலயாஸ்லேருந்து வந்துட்டு ஒரிஜின் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் ப்ரூஃப் கன்ஃபார்மாக வந்து சொல்ல ஃபியூச்சர் ஸ்டடி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்து தெரியும் இந்த ஆறு வந்துட்டு எங்கே வந்துட்டு ஆரிஜின் ஆச்சு, எப்படி வந்துட்டு ஃப்ளோ ஆச்சு, அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் வந்துட்டு மக்கள்லாம் வந்துட்டு இந்த ரீஜனில் எப்படி வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கூடிய சீரில் வந்து கிடைக்க போகுது. பட் வந்து கேட்க நல்லா இருக்கலாம், நம்ம இந்தியாவிலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரீஜன் இருக்குது, அதாவது பாலைவனத்தில் ஒன்றுமே இருக்காது, மணல் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு ஆறு வந்து முன்னாடி போயிருக்காங்க, அங்கேயே வந்துட்டு மக்கள்லாம் வந்து வாழ்ந்துருக்காங்க சொன்னோம்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி இருந்திருக்காங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன்னும் குடிசையில் வந்து ஃபியூச்சரில் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மூணு அப்டேட் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸோடு வந்துட்டு வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்போ போல உங்ககிட்ட இருந்து பை பை.